வணக்கம் நேயர்களே, வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய காலாண்டு முடிவுகள், டிசிஎஸ் மற்றும் டாடா எலக்ஸி இந்த பங்குகளுடைய மூடு பார்த்தோம்னாக்க ஒரு எக்ஸைட்டிங் ரிசல்ட் சீசனாக இருக்கக்கூடும் என்ற மூடை வந்து கொடுத்துருக்கு. அதாவது பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் வந்து அனாலிசிஸ்னுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் இன்வெஸ்டருடைய எக்ஸ்பெக்டேஷனையும் கொடுத்தாலும், பட் மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே நிறைய எதிர்பார்த்துட்ருக்கு. ஸோ அதனால் அது ரொம்ப ப்ராமிசிங்காக இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு நல்லாவே முதல் தெரியும். அதனால் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப உற்சாகத்தோட குவாலிட்டி கம்பெனிஸை வாங்குகிறாங்க. அதேமாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டார்கெட்டிங் ஆன் சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ். ஸோ அது மாதிரி போயிட்டுருக்கு. அந்த சர்ச் ஆஃப் ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தோம்னா வேல்யூவேஷன் ஆகட்டும் சரி, அதர் க்ரைட்டீரியாவும் பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்ரெடி வெரி ஹை அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபர்தர் மூவ் வந்து ஒரு ஸ்கேர்ஸாக இருக்குது. So, now the hunt for returns seems to be ஒரு significant rotation of themesல வந்து போயிட்டு இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு contrary actions வரக்கூடும் என்று all the active fund managers வந்து அவங்களுடைய viewers சொல்லிட்டு இருக்காங்க. So, they feel the pinch in delivering investments performance. ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இது வந்து ஓவரால் இன்புட். ஸோ யூஎஸ்னுடைய நான் ஃபார்ம் பேரோல் பார்த்தோன்னா -140K. அதுமாரி இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் -5.4% ஃபால். நேஷனல் அலுமினியம் 30,000 crore எக்ஸ்பான்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் 6 years. அதுமாரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து பாஸ் ஆன் த ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் டு த எண்ட் யூசர், தட் இஸ் பையர். ஸ்ட்ரெயிட்வே நமக்கு தான் வருது. பட்ஜெட் அலோகேஷன்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் வந்துட்டுருக்கு. எம்என்எம் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க 2%. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் டூ வீலரில் வந்து சப்சிடி கொடுத்தும் கடந்த 2 வாரமாக ரொம்ப மந்த நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரிலையன்ஸ் கேபிட்டல் 20,380 crore கடன், அதை வந்து இப்போ அவங்க முடிச்சாகணும். அதேமாரி 63 முன் 30,000 crore இன்க்ளூடிங் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். அதுபோல் நேற்றைய தினம் டாடா ஸ்டீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய அவுட்புட்டு ஸ்டீல் அவுட்புட் வந்து 3% இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் அக்டோபர் டு டிசம்பர் அவங்களுடைய சேல்ஸ் பார்த்தோன்னா 4% குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF சைனா வந்து அர்ஜென்ட்டாக அவங்களுடைய ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் ரிஸ்க்கை வந்து உடனே பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அலாமிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லிக்வர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ கோவிடுக்கு மேலே வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த கம்பெனிஸில் மொமெண்டம் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடும். அதுபோல் IDBI பேங்க் வந்து அவங்களுடைய ஒரு சப்சிடரி 23% IDBI இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து ஃபெட் இன்சூரன்ஸை வித்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த கம்பெனியினுடைய ஃபோக்கஸ் வந்து இப்போ கோர் பேங்கிங் ஆகுது, அவங்களுடைய கடனும் குறையுது. ஸோ அதனால் இது வந்து ஆல்ரெடி வச்சுருக்குங்க, ஹோல்ட் பண்ணுங்கள், ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஸோ இண்டு ஸ்விஃப்ட் லேப், தென் மங்களம் ஆர்கானிக்ஸ், ஸ்ரேயா ஷிப்பிங் இதெல்லாம் வந்து மொமெண்டம் வந்திருக்கு, நல்ல பையிங் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இதில் வந்து ஃபர்தராக மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் SBI கார்டு வந்து இஷ்யூக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு அண்டர் பர்ஃபார்மெண்ட்டாகவே தான் பண்ணிகிட்ருக்கு, பெரிய லெவலில் ஏறலை. பட் த வே பீப்புள் ஆர் டிஸ்கஸிங், ஸோ கார்டு பிஸ்னஸில் SBI வந்து மறுபடியும் முதலிடத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட கால அடிப்படைக்கு மார்க்கெட்டில் கரெக்ஷன் வரும்போது வாங்கினாக்க ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லலாம். இவை எல்லாவற்றிற்கும் மேலே இந்த மாரட்டோரியம் கேஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி கவர்மெண்ட்டும் சரி ஒரு
கம்ப்ளீட் டெசிஷன் ஒன்றும் முடிக்காமல் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதனுடைய இம்பாக்ட் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அதுபோல் சிடிஎஸ்எல் அப்படிங்கிற பங்கு, சென்ட்ரல் டெபாசிட்ரி, நியூ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் தே ஆர் த நம்பர் ஒன் ஒரு கடந்த ஒரு 3-4 மந்த்ஸில். ஸோ அதனால் அதுலேயும் வந்து ஒரு ஷார்ப் மூமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கோ இல்லை 15 டேஸ் ட்ரேடுக்கோ நீங்கள் அதை பார்க்கலாம். அப்புறம் கடைசியான விஷயம் வந்து 10-year ட்ரெஷரி பாண்ட்ஸ் இன் யூஎஸ் பார்த்தோன்னா கடந்த 3 நாட்களாக ஏறிக்கொண்டிருக்கிறது. அது வந்து 1% ரைஸ் ஆச்சுனாக்க ஈக்விட்டி மார்க்கெட் 18% ட்ராப் ஆகும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஈக்விட்டி பிளேயர்ஸ்லாம் வந்து நேற்றைய தினம் அறிக்கை விட்டுருக்காங்க. அதுபோல் பிரெண்ட் க்ரூடு $55 கிட்ட நிற்குது, பெட்ரோல் ப்ரைஸும் 88 உச்சத்தை தாண்டி இருக்கு. ஸோ இவை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு வரக்கூடிய வாரம் ஹை வாலட்டைல் வாரமாக இருக்கக்கூடும். எல்லா நாட்களும் மார்க்கெட் இருக்குது. ஸோ விஷ் யூ ஹாப்பி ட்ரேடிங்.